ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். புத்தாண்டு பிறந்தாச்சு, அடுத்தது தையும் பிறந்து அடுத்த ஒரு லாக்டவுனையும் சந்தித்து போய்கிட்டே இருக்கோம். பிப்ரவரி மாதம் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நிச்சயம் வந்து எல்லா எண்காரர்களுக்குமே 1 முதல் 9 வரைக்குமான எண்கணித எண்களில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே இதில் வந்து நல்லது நடந்துராதா அல்லது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துராதா அப்படிங்கக்கூடிய ஒரு முனைப்புங்கிறது, ஒரு ஏக்கம்ங்கிறது இருக்கவே செய்யுது. அது கண்டிப்பாக பூர்த்தியாகும், இந்த வருட இறுதிக்குள் பூர்த்தியாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை சொல்லி துவங்குகிறேன். வழக்கம் போலவே இந்த பதிவிலும் இந்த மாத பலன்கள் பதிவிலும் உங்களுடைய பிறந்த தேதி எண்கள் அடிப்படையில் மட்டும் அல்லாமல் ராசியின் அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்தே சொல்வதாக இருக்கேன். ஸோ அந்தந்த ராசிக்காரர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். கூடுதலாக இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்குவது பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். உங்களுடைய பெயருக்கு உங்கள் பிறந்த தேதி கூட்டு எண் பொருந்தியிருக்கா, அதே போல் உங்களுடைய வியாபார பெயருக்கும் உங்களுக்கும் ஒரு லக்கு ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவின் இறுதியில் வரும். அதை நீங்கள் கேட்டு அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். செவ்வாய் கிரகத்திற்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த பிப்ரவரி 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி 2022 பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் என்றே சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேதியின் கூட்டு எண்ணே 9 ஆதிக்கத்தில் தான் வருது. இந்த முதல் தேதி நீங்கள் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கத்தில் தான் அது பிறக்கவே செய்யுது. அப்புறம் எப்படி அது உங்களுக்கு நல்லது பண்ணாமல் போயிடும்? அது உங்களுக்கான ஒரு பொற்காலமான ஒரு அம்சம் பொருந்திய ஒரு மாதமாகவே இருக்க போகுதுன்னே சொல்லலாம். நீங்கள் வந்து உங்களுக்கான முயற்சிகளை ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் ரொம்ப அதிகப்படியான எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அதற்குரிய அறுவடையை நீங்கள் எடுக்கலாம். நிச்சயம் வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் இருக்க போகுது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரை இருந்த தொழில் சுணக்கங்கள் நீங்கி அடுத்த நிலைக்கு நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸை தாண்டி வேற ஒரு பிஸ்னஸ் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாகவும் உங்களுக்கான நல்ல ஒரு பொருளாதார அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாக்கி தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது இருக்குது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும் நிறுவனத்திலே கூட அவர்கள் வந்து இவ்வளோ நாள் ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்காம இருந்தாங்கன்னா சரியான அங்கீகாரம் கிடைப்பது அல்லது சம்பள இன்க்ரிமெண்ட் கிடைப்பது அல்லது இருக்கும் கம்பெனியை விட ஒரு அடுத்த ஒரு நிலைக்கான பெரிய கம்பெனியில் உத்தியோகம் கிடைப்பது, இது போன்ற ஒரு நல்ல பலன்கள்லாம் உருவாகும். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு, ஒர்க்கிங் விமன்ஸுக்கும் இது போன்ற ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது அமையும். இவ்வளோ நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், பட் ஆனால் என் கம்பெனியில் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் முன்னேறி போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சில லேடிஸ் குமரிட்டு இருப்பாங்க, ஒர்க்கிங் விமன். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வந்து சரியான பதில் கிடைக்கும். உங்களுடைய நிலையும் உயரக்கூடிய நீங்கள் பணி செய்யும் இடத்தில் அதற்கான வாய்ப்புங்கிறது இந்த மாதம் உருவாக்கி தரவே போகுது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் வந்து உயர்வதோட நீங்களும் வந்து உங்களுடைய இவ்வளோ நாள் உங்களுக்கு கைக்கு கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் வாங்கி மகிழ்வதற்கான ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வைத்து கொண்டால் அது 100% நல்ல ரிசல்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கும். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ம் தேதி மற்றும் 6ம் தேதி உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக அமையுது. இந்த தேதியில் நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு குயிக்காகவே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுத்துரும். அதுலேயும் குறிப்பாக 1ம் தேதி உங்களுக்கான மணி ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தேதியாக அமையுது. முதல் வாரத்தில் வரக்கூடிய 4ம் தேதி உங்களுடைய பிரார்த்தனை பலத்தை கூட்டி அதன் மூலமாக உங்களுக்கு மைண்ட் கிளாரிட்டி மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து செய்து சாதிக்கக்கூடிய ஒரு அம்சத்தை உருவாக்குது. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ம் தேதியும் 11ம் தேதியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக, அனுகூலமிக்க தேதியாக நீங்கள் வைத்து கொள்ளணும். அதுலேயும் குறிப்பாக 9ம் தேதி வந்து உங்களுக்கான மணி ஃப்ளோவையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தேதியாகவே அமையுதுன்னு சொல்லலாம். 12ம் தேதியை பொறுத்த வரைக்கும் டிராவல்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உருவாக்கி தரும். அதாவது 12ம் தேதி ஒரு ஊர்லேருந்து மற்றொரு ஊருக்கு பிரயாணப்பட்டு போய் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை உருவாக்கும்.
இதே 12ஆம் தேதி உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கான அனுகூலங்களை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி இந்த 2 தேதிகளையும் நீங்கள் புதிய விஷயங்கள் தோக்குவதற்கான ஒரு நாளாக வைத்துக் கொண்டால் அதற்கான ரிசல்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக ரொம்ப துரிதமாகவே கிடைக்கும். அது உங்களுடைய பொருளாதார நிலையும் உயர்த்தக்கூடியதாகவே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். 19ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை அந்த தேதியில் எந்த ஆக்டிவிட்டீஸும் வச்சுக்காமல் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு தியானம் போன்ற விஷயங்கள் செய்யலாம், அல்லது குலதெய்வ வழிபாடு செய்யலாம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம் குடும்பத்தோடு. அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு நல்ல பலன்கள்ங்கிறதை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய பணம் காசை தரக்கூடிய ஒரு தேதியாக அமையுது. அதிலேயும் குறிப்பாக விடுபட்டு போன நிலுவைத் தொகைகள் ஏதேனும் இருந்தால் அது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்தும். அதிலேயும் குறிப்பாக இந்த 24ஆம் தேதி போன்ற தேதிகளில் எங்கேயாச்சும் நீங்கள் உங்கள் பணம் லாக் ஆகியிருந்திருக்கு, இது எங்கே இனிமேல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணாமலே விட்டு வச்சுருந்தீங்கன்னு வைங்க, அதுக்கான முயற்சியை முன்னெடுங்க. நீங்கள் போய் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணாமல் தானாக வந்துடாது. நீங்கள் போய் ஃபாலோ பண்ணினீங்கன்னா இந்த 24ஆம் தேதி வராதுன்னு நினச்ச அமௌண்ட்டு கூட கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பை அது உருவாக்கி தரவே போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். குறிப்பாக இங்கே நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த மாதத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிற இந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை குறிப்பிட்டு நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றங்களை கொடுத்து உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது பிப்ரவரி மாதத்திற்கான பொது பலன்கள், பிப்ரவரி 2022 பொது பலன்கள். இதில் உங்களுடைய பெயர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்மந்தப்படும். பிறந்த தேதி தவிர பிறந்த தேதியின் கூட்டு எண்ணு ஒரு நம்பர் வரும், பெயர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் சம்மந்தப்படும். இதையெல்லாம் அனுசரித்தே பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அமையும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கான பெயர் சரியாக அமைத்து கொண்டாலே வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்கள்லையுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு நல்ல லைஃப்பை நீங்கள் வாழ்ந்து முடியும். பட் எத்தனை பேருக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்களுடைய பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவு செய்து வாட்ஸ்அப்கே மெசேஜ் அனுப்புங்க, கமெண்ட்ஸில் போடாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய நேமை தான் அனுப்ப போகிறீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் அனுப்ப போகிறீங்க. நிறைய பேர் வந்து சாரி சார் மிஸ்டேக்காக நான் டைப் பண்ணி தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதற்கான நேரம் குறைவாக இருக்கிறதுனால அது மாதிரி தவறாக மறுபடியும் சரி செய்து அனுப்புபவர்களுக்கு என்னால் பதில் கூற முடியாத நிலையில் நான் இருக்கேன். அனுப்பும் பொழுதே உங்களுக்கான சரியான பெயரையும் பிறந்த தேதியையும் அனுப்புமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். அது மாதிரி அனுப்புபவர்களுக்கு மட்டுமே பதில் அனுப்பப்படும். ஒரு முறை அனுப்பிய பிறகு மறுபடியும் நீங்கள் சரி செய்து அனுப்பிச்சதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நேம்ஸ் நீங்கள் உங்களுக்கு அதுவும் வந்து சரி பார்த்து கொள்ளணும்னா, இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இதுதான் பிஸ்னஸ் நேம், இது எனக்கு வந்து ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுடைய அதாவது அந்த பிஸ்னஸோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பெயர், முழுமையான பெயர், அப்புறம் உங்கள் பிறந்த தேதி, அப்புறம் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நேம், இது எல்லா தகவல்களையும் எனக்கு அனுப்பி விடுங்க. அதை பற்றின ஒரு பொது பலன் குறிப்புகளையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் இன்னும் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.